வங்கக்கடலில் அந்தமான் தீவுகளுக்கிடையே தோன்றிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி ஆந்திராவுக்கும் ஒரிசாவிற்கும் இடையே மத்திய வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. டிட்லி புயல் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் ஒரிசாவிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இந்த டிட்லி புயல் ஒரிசா மாநிலம் மற்றும் வடக்கு ஆந்திர பகுதியில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 11ஆம் தேதி பகலில் கரையை கடக்கும் டிட்லி புயலால் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த புயல் காற்று வீசக்கூடும் என்பதால் ஒரிசா மற்றும் ஒரிசாவை ஒட்டியுள்ள ஆந்திர பகுதியில் கடும் சேதங்களை ஏற்படுத்தி மக்களை துன்பக் கடலில் ஆழ்த்தும். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு பின்பு விலக்கப்பட்ட ரெட் அலர்ட் என்கிற அதிதீவிர கனமழை எச்சரிக்கை ஒரிசாவிற்கு தற்போது பொருந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த டிட்லி புயல் ஒரிசாவிற்கும் ஆந்திர மாநிலத்தின் வடக்கு பகுதியிலும் கரையை கடக்கும் என்பதால் ஆந்திராவை ஒட்டியுள்ள சென்னை மாவட்டத்திலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரிசா மற்றும் ஆந்திராவின் வடக்கு பகுதியில் கரையை கடக்கும் டிட்லி புயல் அதோடு நிற்காமல் மேற்கு வங்கம், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் பகுதியிலும் சென்று கடும் மழை பொழிவை தரும். குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் என்று கூறப்படும் அசாம், நாகாலாந்து, மிசோராம், திரிபுரா, மேகாலயா ஆகிய மாநிலங்களில் டிட்லி புயலால் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். நாளை பகலில் அதாவது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி கரையை கடக்கும் டிட்லி புயலால் ஒரிசா மாநிலத்தின் பெரும் பகுதியும் ஆந்திர மாநிலத்தின் வடக்கு பகுதியும் கடும் பாதிப்புகளை சந்திக்கும். இந்த டிட்லி புயலால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வங்கக்கடலின் தென்கிழக்கே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது 20ஆம் தேதியில் புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இம்மாதம் 20ஆம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி என்றுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்று ரீஜினல் மெட்ரலஜிக்கல் சென்டர் அதாவது சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. 20ஆம் தேதி உருவாகக்கூடிய புயல் சின்னத்தினாலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்பது இங்கே முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து நவம்பர் மாத கடைசி வரை தமிழகத்தில் கனமழை பெய்யும். மழை இல்லை என்று கமெண்ட் போடுபவர்கள் மழை எப்போது நிற்கும் என்று கேட்டு கமெண்ட் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த 2018ஆம் வருடம் சென்ற 2017ஆம் வருடத்தை விட அதிக மழை பொழிவை தமிழ்நாட்டிற்கு தரும். வடகிழக்கு பருவமழையை பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் எதிர்கொள்வது நல்லது. யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.